பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரஜினா, இப்ப அவ கண் கட்ட அவுத்து விடு. எதுக்கு கண்ணை கட்ட சொன்னாக, இப்ப எதுக்கு அவுத்து விடுறாக, ஒன்னும் புரியலையே. கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, ஆனந்தி போல நீண்டேன் காலங்கள் தோறும் நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிரா ஆனந்தி. பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா கடலின் நடுவே அலைதிடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே புதுமணலில் புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எரிந்தே மீட்டா என்னே உன்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் கண்பட்டு நூல் விட்டு போகும் பாண்டி சுருளி எப்படி இருக்கிய? நீயே பார்த்து சொல்லு எப்படி இருக்கோம். என்னடா அசத்துல இருக்கிறிய? உன்ன பாக்கதான் ஆனந்தி. அப்பா என்னப்பா இது, சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறிய. ஆனந்தி, உன் பிறந்த நாள் வருது, உன்னை நேர்ல பாக்கணும்னு அம்மா புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரமா பார்த்து வார்டன் மேடம் போன் போட்டு எங்க எல்லாரையும் வர சொன்னாங்க. அதான் கிளம்பி வந்துட்டோம். அழாது ஆனந்தி, இது அழுதுகிட்டு இருக்கிற நேரம் இல்ல. இத பாரு, இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. அப்பா அம்மா, இவகதே எங்க வார்டன் மேடம். உங்க ஸ்தானத்துல இருந்து எங்க எல்லாரையும் பாத்துக்கிறாங்க. அவங்க சொல்றதுல இருந்தே கண்டுபிடிச்சிட்டமா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கயா? எங்க பிள்ளைகளை எல்லாம் உங்க பிள்ளைய மாதிரி பாத்துக்கிறீங்கன்னு ஆனந்தி போன்ல அடிக்கடி சொல்லும். உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிறதுனாலதான் நாங்க எங்க பிள்ளைகளை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருக்கோம். சரியா சொன்னீங்க. நான் பேச்சி ஆனந்தியோட அம்மா. ஆனந்தி ஊர்ல இருந்த வரைக்கும் ஒரு நாளும் நான் அவகிட்ட அன்பா நடந்துகிட்டதே இல்ல. விளையாட்டு பிள்ளையா போயிருவாளோ நினைச்சு நான் ரொம்ப கண்டிப்பா இருந்துட்டேன். என்னைக்கு இந்த குடும்பத்தை இவதான் காப்பாத்துவான்னு என் மரமடைக்கு புரிஞ்சதோ
அன்னைக்குதான் ஒரு அம்மாவா நான் இவ்வளவு புரிஞ்சுகிட்டேன். ஆனா விதி அதுக்குள்ள அவளை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு.